நீங்க தியரிட்டிக்கலா நீங்க படிக்கும் போது பாடம் தான் படிக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்துட்டு எல்லா பெரிய மில்ஸ்லயும் பார்த்தா முந்தியாட்டம் இல்ல இப்ப வந்து டாட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து சீதனமா மில்ல எல்லாத்தான் எழுதி வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒன் இயர் வந்து அவங்களோட கூட்டிட்டு போய் வச்சு பேரண்ட்ஸோட அப்பாவோட வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளீட்டா ஏ டு இசட் எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கத்துட்டு வராங்க அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஒர்க் பண்ண வராங்க அந்த எம்டி போஸ்ட் என்ன போஸ்ட் கொடுத்தாலும் நீங்க வந்து பேக்கிங் செக்ஷன் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்றாங்க எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் அப்ப நீங்க போகும்போது தான் உங்களுக்கு அந்த சக்சஸ் வந்து கேரண்டி அப்புறம் இன்னொன்னு அடுத்து தளர்வரியா மனம் தரும்னு அடுத்த வார்த்தை பாருங்க அந்த வார்த்தைக்கு வந்து தளர்வரியா மனம்னா என்ன இது என்ன புரியுதா உங்களுக்கு தளர்வுனா என்ன மனசுல டிப்ரெஷன் அந்த நீங்க பிசினஸ் அப்படின்னு எடுத்தா எப்பவுமே சக்சஸ் கிடைக்குமா இல்ல தானே லாஸ் கெயின் எல்லாம் சேர்ந்தது தான் பிசினஸ் அப்ப நமக்கு வந்து கெயின் வந்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஆனா லாஸ் வந்தா என்ன பண்றோம் அப்படியே அப்செட் ஆயிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறோம் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நிறுத்திடுவாங்க பிசினஸே வேண்டாம் அப்படின்ட்டு வேற அப்புறம் என்ன பண்ணுவாங்க வேற தொழிலுக்கு போவாங்க அந்த பிசினஸ் விட்டுட்டு வேற ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் இவ்வளவு நாள் இதுல ஆழ விழுந்தது எதா இருந்தாலும் அகல விழக்கூடாது ஆழ விழணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த நீங்க ஆழ விழுந்தாதான் நீங்க விழுந்து ஆழ விழுந்தாதான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து சக்சஸ்க்கே எதிர்பார்க்க முடியும் மேலோட்டமா நீங்க அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அடுத்தடுத்து மாத்தி மாத்தி போனீங்கன்னா எதுலையுமே நீங்க சக்சஸா வர முடியாது கடைசியும் மட்டும் நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பீங்க எதுலயும் ஸ்டெடியா நிக்க மாட்டீங்க சோ அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அதுக்கு நம்ம அதுல இருக்க கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் மேல வரணும் எடுத்த உடனே நமக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்காது எல்லாத்தையும் நீங்க போராட்டம் போராடினா தான் வெற்றி சும்மா வெற்றி கையில எடுத்த உடனே கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மதிப்பே கிடையாது எவ்வளவு தொழில் நீங்க போராடுறீங்களோ எத்தனை உங்களுக்கு தோல்வி வருதோ அதோட முடிவு தான் வெற்றி வந்து ரொம்ப சுகமான வெற்றியா இருக்கும் நீங்க சென்னையில வந்துட்டு சந்தீபா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுமா யார்ட்டா தெரியுமா யாருக்கும் தெரியலையா அவங்க வந்துட்டு பட்ரிஷியா நாராயண் பட்ரிஷியா நாராயண் அவங்க வந்துட்டு ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி 20 வயசுல காலேஜ்ல படிக்கும் போது லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்க மெரினா பீச்ல வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருந்தாங்க அவர் இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவொடனே ஃபேமிலியில வந்து இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க இவங்க தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வராங்க படிப்பும் நின்று போச்சு பாதியில அப்புறம் இவர் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து பெரிய குடிகாரர் இவர் ரெண்டு குழந்தைங்களும் ஆயிடுச்சு இவங்களால ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா வீட்டில் இவங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஜூஸ் போடுறது அப்புறம் வந்து ஊருக்காக போடுறது இதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை மாதிரி வச்சு பண்றாங்க இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் சொன்னேன்னாலும் இதனோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து 20 ஹோட்டல்ஸ் வந்து சென்னையில் அவங்களோட பிரான்சஸ் இருக்கு அத்தனை ஒரு நாளுக்கு வந்து மினிமம் 2 லாக்ஸ் ருபீஸ் அவங்களோட இன்னைக்கு வருமானம் அதுல மட்டும் இல்ல அவங்க வந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு நடுவுல வந்த பிரச்சனை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நாமளா இருந்தா ஓடியே போயிருப்போம் நடுவுல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த பெர்மிஷன் வாங்கறதுக்கு மெரினா பீச்ல வந்துட்டு ஹோட்டல் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் பிடபிள்யூ ஆஃபீஸ்க்கு வந்து பிடபிள்யூடி ஆஃபீஸ்ல வந்து பெர்மிஷன் வாங்கணும் 1 இயர் நடக்கிறாங்க கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு இடுப்புல வச்சுட்டு 1 இயர் நடையா நடந்து எந்த சப்போர்ட் கிடையாது யாரோட அவங்களுக்கு பெரிய ஆளுங்களோட பழக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க வந்து அந்த தானா போய் நடந்து நடந்து 1 இயர் கழிச்சு பெர்மிஷன் கிடைக்குது அப்புறம் ஒரு சின்ன ஹோட்டல் வைக்கிறாங்க அதுவும் தள்ளுவண்டி தான் அதுல வச்சுதான் வந்து ஒரு ஒரு ஐட்டம்ஸா சேர்த்துட்டே வராங்க அப்புறம் வந்து அங்க வரவங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு நான் வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறேன் நீங்க வந்து ஒரு 300 பேருக்கு சமைச்சு கொடுக்குறீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரு 4 பேர் ஆளை போட்டு ஒரு 300 பேருக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அதுலதான் ஆரம்பிக்குது அவங்க ஒர்க் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி கொஞ்சம் வராங்க 2006ல வந்துட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு வர நேரத்துக்கு வந்துட்டு அவங்க மகளும் மருமகனும் போன ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ரெண்டு பேருமே
ஒரே பொண்ணு ஒரே பையன் அவங்களுக்கு பையன் வந்து காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான் பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாணம் ஆகி புதுசா பொண்ணு மாப்பிள்ள ஹனிமூன் போயிருக்காங்க போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல ஒண்ணு இல்ல அதனால அந்த அவங்களை காப்பாத்த முடியலையாமா அதுக்காக அவங்க உடனே என்ன பண்றாங்க அந்த எல்லாம் முடிச்சிட்டு அந்த இது முடிய கிரிமேஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி அந்த இடத்துல வச்சிருக்காங்க இன்னைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் அங்க இருக்கு இன்னைக்கும் அந்த பெட்ரிஷியா வந்து இருக்காங்க சென்னையில தான் இருக்காங்க நீங்க யார் வேணா போய் பார்க்கலாம் அவங்களை வந்து அவ்வளோ ஒரு அந்த லேடி வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அங்க பையனை வர சொல்லி அந்த திருப்பி அந்த அவங்க ஹோட்டல் எல்லாம் அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஃப்ஐசிசிஐல வந்துட்டு அவங்களுக்கு 2010ல வந்துட்டு பெஸ்ட் விமன் என்டர்பிரனர்னு அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க அவார்ட் கொடுத்துருக்காங்க சென்னையில நிறைய இருக்கு ஒரு 20-19 பிராஞ்சோ என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க அந்த மாதிரி அந்த தளர்வறியா மனம் தரும்னு சொல்றதுக்கு இந்த இத்தனை சொல்றேன் அந்த தளர்வே நமக்கு வரக்கூடாது இவங்களுக்கு விட ஒரு கஷ்டம் யாருக்கு வாழ்க்கையில வரும் யோசிச்சு பாருங்க பெத்த பொண்ணு மாப்பிள்ளையும் இறந்து ஹஸ்பண்ட் விட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போய் பையன் வந்து அப்புறம் பையனோட படிப்பை வந்து நிறுத்திட்டு வந்து அவனை பார்த்துக்க சொல்லி அதுக்கப்புறம் ஒரு தளர்வுனா என்னன்னு தெரியாம அதுக்கப்புறமும் அவங்க இதெல்லாம் பண்ணி சக்சஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வராங்கன்னா நமக்கெல்லாம் கிடைக்கிற சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பின்தங்க கூடாது கண்டிப்பா அதெல்லாம் வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணிட்டு வந்தாதான் நம்ம இது பண்ணணும் இன்னொன்னு வந்து அடுத்தது வந்து லேடிஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியல அது ஏன்னே தெரியல ஜென்ஸ் ஃபார்ம் பண்ற அளவுக்கு நம்மளால ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம பார்த்தோம்னா சீக்கிரம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பாருங்க இங்க எல்லாம் ஒத்துருக்கு ஒத்துக்கு நம்ம எல்லாம் உயிரா பழகுறோம் காலேஜ்ல எல்லாம் வெளியே போனா அப்படி அப்படி அப்படியே பிரிஞ்சிடணும் அவங்கவங்க ஆனா ஜென்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அவங்க வந்து எல்லாம் ஒரு நெட்வொர்க்கா ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்கும் போது நமக்கு அந்த நெட்வொர்க் ரொம்ப முக்கியம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நீங்க ஒரு சேல்ஸ் ஒருத்தர் ப்ரொடக்ஷன் பண்றோம் ஒருத்தர் சேல்ஸ் பண்றோம் ஒருத்தர் வந்து மார்க்கெட்டிங் எதா இருந்தாலும் சரி ஒரு நெட்வொர்க்கா நீங்க எல்லாம் சேர்த்து பண்ணும் போது நீங்க அந்த சக்சஸ் நினைச்சு பாருங்க எவ்வளவு ஈஸின்னு சொல்லி அப்போ நம்ம இந்த நெட்வொர்க்கை ஏன் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியல என்ன ப்ராப்ளம் நம்ம கிட்ட லேடிஸ் கிட்ட இருக்கிற மெயின் பிரச்சனையா தான் எனக்கு இது தெரியுது ஆனா ஜென்ஸ் வந்து அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியுது நம்ம லேடிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கே நம்ம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் ஏன் நம்ம கிட்ட கொஞ்சம் பொறாம இருக்கோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறோமோ ஏதோ இருக்கு நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்ம அதை ஒத்துக்க மாட்டேங்கிறோம் நம்ம அதை யோசிக்கணும் யோசிச்சு நம்ம அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும்